என் பேர் லக்ஷ்மி. நான் வந்து டெக்சஸ் யூஎஸ்ஏல இருக்கேன். இப்ப ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து அப்பா தான், அப்பா வந்து நல்லா ஜாதகம் பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா அவங்களுக்கு டீட்டெயில்டா தெரியும். தொழிலாலாம் பார்க்கல, பட் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. பட் சின்ன வயசுல இருந்தே பேசி 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 அது கேள்வி ஞானமா தான் ஏன்னோ எல்லா விஷயங்களும் ஓரளவு பேசி சின்ன வயசுலயே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். பட் எல்லாமே கொஞ்சம் அரகுறன்ற லெவல்ல தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப வருஷமா ஏதாவது டீட்டெயில்டா படிச்சுட்டு போய் ஏதாவது எங்க அப்பாட்ட பேசினா ஒரு விதி விலக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு இதாகும், எப்ப பார்த்தாலும் வந்து ஓ இது அப்பனா இது இருக்கா இது இருக்கா அப்படிங்கறதே அது ஜோசிய மேல ஒரு பயமாவே இருந்தது. யாருக்காவது ஒண்ணு சொல்றப்ப நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோம்னா இதுக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு, அதை நமக்கு தெரியாம சொல்லிட்டோம்னா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பட் தெரிஞ்சவங்க ஜாதகம் எப்பயுமே நான் பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவதுன்னா என்ன இருக்கு ஒரு கியூரியாசிட்டி பார்த்து அந்த மாதிரி அதுல இருந்து கத்துக்கிறது. அப்படின்னா நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பேன், நிறைய யூடியூப் வீடியோஸ் வசந்தன் ஐயா வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். சோ இப்ப வந்து இந்த கிளாஸ் மூலமா வந்து அந்த அடிப்படையை வந்து நல்ல தெளிவா ஓரளவு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த கிளாஸுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்ப அதே விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் கேட்ட விஷயங்களே இப்ப வந்து என்னால டீட்டெயில்டா புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இதுக்கு காரணம், இதுதான் அப்படிங்கறத எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் டெஃபினட்டா இது இது எண்டு கிடையாது, இதுக்கும் மேல நல்லா நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் கிளாஸ்ல ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப என்னன்னா, ஒரு சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ என்ன இல்லாம அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கொஸ்டினா கூட இருக்கலாம், பட் அதையும் வந்து என்ன உங்களை மாதிரி ஆட்களுக்கு சில விஷயங்கள் வந்து நாங்க கேட்கறது வந்து ரொம்ப சின்ன சின்னதா தோணும், பட் அதையும் வந்து சீரியஸா எடுத்துட்டு அது ஏன் எதுக்காக சொல்றோம் அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரிங்க, ரைட் ரைட் ரைட், சந்தோஷம் சந்தோஷம். ஓகே ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா, சந்தோஷம்.